Hi students, I am Bino. 11th math chapter 7 le example 7.26 paakalam. Question enna kuduthirukanga appadina in a triangle abc f is a matrix is equal to 0 appdin solittu or matrix avanu kuduthirukranga adhaadu or determinant format la or matrix kuduthirukanga ipo id is equal to idu nu solittu prove appdin avanga kuduthittu nammalku enna solirukanga appadina prove the triangle abc is an vandu enna na isosceles triangle so idu eppoyume nammalku pona question la enna irukum appdin paathina indha mari or condition இது ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க அப்போ பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு கண்டிஷன் இல்லைன்னா ஏதாவது ஒரு டேர்மை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து என்னென்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ணுவோம் பட் இங்கே அப்படி இல்லை அது அந்த டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷனை கொடுத்துட்டு ட்ராங்கிள் ஏபிசி இஸ் ஆன் வந்து ஐசோசெலஸ் ட்ராயாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணுமா ஒரு ட்ராங்கிள் வந்து ஐசோசெலஸ் ட்ராயாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கண்டிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஆங்கிள் வந்து என்னென்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணாலே நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூஃப் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இப்போ நான் சொன்ன அதுதான் வந்து க்ளூ ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஆங்கிள் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ இந்த க்வெஸ்சன் இந்த டேர்மை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன் இப்போ இந்த டேர்மில் வந்து என்னென்னா இப்போ இதுவும் இதுவும் வந்து ஈக்குவல் கிடையாது ஏன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இதை அப்படியே என்ன பண்ண முடியாதுன்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ இந்த ஈக்குவல் கண்டிஷன் எப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு ரோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு காலம் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இது ஈக்குவலாக நம்ம கொண்டு வந்தோன்னா இது ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நம்மளால வந்து கரெக்டாக வந்து கொண்டு வர முடியும் ஸோ இப்போ அதனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லெட் sin a is equal to sin b அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் பி அப்படின்னா என்ன அர்த்தம் சைன் பிக்கு பதிலாக சைன் ஏ வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் இல்லைனா சைன் ஏக்கு பதிலாக சைன் பி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் பிக்கு பதிலாக ஏ சப்ஸ்டிட் பண்ணுறேன் இப்போ ஒன் ப்ளஸ் சைன் ஏ ஒன் ப்ளஸ் சைன் ஏ அப்போ ஒன் ப்ளஸ் சைன் ஏ ஒன் ப்ளஸ் சைன் ஏ ஒன் ப்ளஸ் சைன் சி ஒன் ப்ளஸ் சைன் சி ஸோ இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க கொடுத்துருந்த கண்டிஷன் படி கண்டிப்பாக இந்த ரெண்டு இதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்குது அப்போ சைன் ஏவும் சைன் பியும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கிவன் கண்டிஷன் படி ஈக்குவல் ஓகேவா அப்போ சைன் ஏக்கும் நான் சைன் பியும் வந்து ஈக்குவல் அப்படின்னு எடுத்துட்டா அப்போ அடுத்த கண்டிஷன் என்ன எடுத்துக்கலாம் இப்போ சைன் பிக்கு பதிலாக நான் சைன் சி அதாவது சைன் பியும் சைன் சியும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம்ல ஸோ இப்போ வந்து என்னென்னா சைன் பி இஸ் ஈக்குவல் டு சைன் சி அப்போ சைன் சிக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சைன் பி போட்டுக்கிறேன் அப்போ ஒன் ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் ஏ ஒன் பை ஒன் ப்ளஸ் சைன் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் பி அதே மாதிரி சிக்கு பதிலாக என்ன புடிஞ்சும் பியா ஒன் ப்ளஸ் சைன் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ எப்படி இருக்குது காலம் டூவும் காலம் த்ரீயும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்போ இது வந்து என்னவாக இருக்கும்னா ஜீரோ ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டிஷனை எடுக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஈக்குவல் ஜீரோன்னு கிடைக்கிது அப்போ சைன் ஏவும் சைன் பியும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா அப்போ அடுத்த கண்டிஷன் என்ன போட்டுக்கலாம் சைன் சியும் ஸோ சிமிலர்லி என்னவாக இருக்கலாம் சைன் சியும் சைன் ஏவும் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கலாம் அப்படி தானே அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி இப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் பின்னு சப்ஸ்டிட் பண்ணேன் சைன் பி இஸ் ஈக்குவல் டு சைன் சி சைன் சி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ இப்போ எல்லா சைடுமே நம்ம வந்து என்னென்னா சைன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஏ இஸ் ஈக்குவல் டு பி B is equal to C, C is equal to A. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஏதாச்சும் ரெண்டு ஆங்கிள் வந்து ஏன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஸோ ட்ரையாங்கிள் ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா
ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஐசோசெலஸ் வராது, இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்னவாக இருக்கும்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சினா, ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஆர் கூட போட்டுப்போம். ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ பியும் சியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோசெலஸாக இருக்கலாம். சியும் ஏயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஐசோசெலஸ் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இது வந்து என்னென்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும். ஸோ தேர்ஃபோர் இன் ஆல் கேஸஸ் அட்லீஸ்ட் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் தி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் triangle ABCR isosceles triangle. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் தான். நம்ம ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சைன் ஏவும் சைன் பியும் ஈக்குவல் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.